டுடே. ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்கள் கட்டாயம் பள்ளிக்கு வர வேண்டியதில்லை எனவும் பெற்றோர் விருப்பத்தின் அடிப்படையில் அனுப்பலாம் எனவும் பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஆன்லைன் வழி கல்வியும் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக 2020 மார்ச் மாதம் முதல் பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டன. இந்நிலையில் கொரோனா தொற்று குறைந்து வரும் நிலையில் ஏற்கனவே 9 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டு சுழற்சி முறையில் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. நவம்பர் 1 முதல் 1 முதல் 8 வகுப்பு வரை மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. பள்ளிகளில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு நடவடிக்கைகள் குறித்து தொடக்க கல்வி இயக்கம் அறிவுறுத்தியுள்ளது. கிருமி நாசினி மற்றும் கைகழுவ தண்ணீர் ஏற்பாடு, போதுமான அளவு முகக்கவசங்கள் இருப்பு வைத்தல், நடமாடும் மருத்துவ குழு, ஆரம்ப சுகாதார நிலையம், செவிலியர்கள் ஆகியோரின் தொலைபேசி எண்கள் பள்ளியின் அறிவிப்பு பலகையில் வைத்தல், அனைத்து பணியாளர்களுக்கும் தடுப்பூசி செலுத்த இருப்பதை உறுதி செய்தல் உள்ளிட்ட வழிகாட்டுதல்களை தொடக்க கல்வி இயக்குனர் வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் வெளியிட்டுள்ள தகவலில் சுழற்சி முறையில் முழு நேரமும் வகுப்புகள் நடைபெறும் என்றும் எந்த கிழமைகளில் எந்த வகுப்பினர் வரவைக்க வேண்டும் என்பதை அந்தந்த பள்ளி நிர்வாகம் அல்லது தலைமை ஆசிரியர்கள் முடிவு செய்து கொள்ளலாம் என அறிவுறுத்தியிருப்பதாக தெரிவித்தனர். இதுபோன்று ஒரு வகுப்பிற்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வகுப்புகள் நடைபெறும் என்றும் வழக்கம் போல சத்துணவு வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். ஒரு வகுப்பறையில் 20 மாணவிகள் மட்டுமே இருக்கும் வகையில் சமூக இடைவெளியுடன் அமர வைக்கப்பட உத்தரவிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் கட்டாயம் பள்ளிக்கு வர வேண்டியதில்லை, பெற்றோர் விருப்பத்தின் அடிப்படையில் அனுப்பலாம் எனவும் ஆன்லைன் வழி கல்வியும் வழங்கப்படும் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தீபாவளிக்கு பிறகு பள்ளிகளை திறக்கலாம் என்று அரசியல் தலைவர்கள், பெற்றோர்கள் பலரும் கோரிக்கை வைத்த நிலையில் மாணவர்களின் நலனுக்காகவே பள்ளிகள் திறக்கப்படுகிறது என்றும் பள்ளிக்கு வர விரும்பும் மாணவர்கள் வரலாம் என்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருந்தார் என்பது அரசியல் டுடே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.